ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ பங்கு படுத்த படம் என்னென்னா பரோல். இந்த திரைப்படம் இன்றைக்கி தேட்டர் ரிலீஸாக இருக்குது. இது தமிழ் திரைப்படம்ங்க. இதை ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா துவாரகா ராஜா. இந்த திரைப்படத்தில் ஆர்எஸ் கார்த்திக் மற்றும் லிங்கா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, பரோல் என்ன மாதிரி கதைகளும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது, இளைய மகனாக பிறந்த ஒருவன் தன்னோட தாய் யார் மீது அதிக பாசம் வச்சிருக்கா அப்படின்ற ஒரு இதில் மாட்டிக்கிறான். தான் மீதா இல்லை அண்ணன் மீதான்னு சொல்லி அவனுக்கு என்னென்னா அண்ணன் மேலே தான் அம்மாவுக்கு பாசம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்த அப்புறமா இந்த இளைய மகன் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா பாசத்தில் நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான். ஸோ இது எந்த அளவில் அண்ணன் தம்பிக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான் லைன். இதுதான் லைன். பட் இதுக்குள்ளே டேரக்டர் சொன்ன விஷயம் தான் இங்கே நிற்கிறதுங்க. நிஜமாகவே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தின் இயக்குநருக்கு வாழ்த்துக்கள். பிகாஸ் இந்த படத்தின் திரைக்கதை உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் நரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த எழுத்தை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தார். பட் அந்த எழுத்து எழுதியிருக்கார் பாருங்கள், அது படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நிற்கிதுங்க. இது வந்து பெரிய விஷயங்க. கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் நமக்கு மிஸ் ஆகிருக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் டாப் கிளாஸாக எடுத்துகிட்டு போய் நிறுத்துவது மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அடுத்தது இந்த படத்தின் பலமாக நான் பார்க்குறது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கார்த்திக் அண்ட் லிங்கா. ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிச்சாங்கை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க சார் உங்கள் சட்டம் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த படம் அஸ் வெல் அஸ் லிங்கா. லிங்காவுமே வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இதில் ரெண்டு பேருமே கண்ணு கட்டி நடிச்சிருக்காங்க. ஆர்எஸ் கார்த்திக்கும் சரி லிங்காவும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை உணர்ந்து கனகச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ் கார்த்திக்கோட பெர்ஃபார்மன்ஸ் சில இடங்களில் வந்து அப்படி டாப் நாச்சாக நிற்குதுங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டரு அப்படி தான், அது கேரக்டர் தன்மை அப்படி. வேறு ஸ்லிங்காவோட கேரக்டர் ஒரு அண்டர் பிளே, அது அண்டர் பிளே பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கேரக்டர். அது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கேரக்டர் இருந்தால் உணர்ந்து அவ்வளோ பிரமாதமாக அண்டர் பிளே பண்ணியிருந்தாருங்க. தட் வாஸ் ரியலி சூப்பருங்க. ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அடுத்து அந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸில் மிக முக்கியமாக சொல்லணும்னா வினோதினி வைத்தியநாதன் மேம் அண்ட் ஜானகி சுரேஷ் மேம். ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோதினி வைத்தியநாதன் மேம் வந்து இந்த படத்தில் ஒரு வக்கீல் ரோல், அந்த ரோலை கனகச்சிதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜானகி சுரேஷ் மேம் சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் அந்த கேரக்டரை உணர்ந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த படத்தோட ஆணி வேறு அந்த கேரக்டர் தான். ஸோ அது ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணுங்க. இதை தவிர்த்து இந்த படத்தோட பில்லர்ஸாக நான் பார்க்குறது இந்த படத்தோட சினிமோடோகிராஃபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங். ஃபஸ்ட் சினிமோடோகிராஃபி பை மகேஷ் திருநாவுக்கரசு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு சினிமோடோகிராஃபி பார்த்து. ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து தோணவே இல்லை, வா வாட சினிமோடோகிராஃபி என்ன மாதிரி ஷார்ட் வச்சுருக்காங்கன்னு. அது தோணக்கூடாது, தோணலனா தான் நல்ல சினிமோடோகிராஃபி. அந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு தோணலை. கதைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சத்தில் ரசிச்சிடக்கூடாது படத்தை வந்து, ஒரு அழகியாக ரசிச்சிடக்கூடாது. என்ன ஷார்ட்டு நமக்கு அந்த படம் பார்க்கும்போது வந்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பியூட்டிஃபுல்லாக அந்த சினிமோடோகிராஃபியில் அழகாக வந்து காட்சிப்படுத்திருக்காருன்னு சொல்லணுங்க. உண்மையாகவே வாழ்த்துக்கள் மகேஷ் திருநாகர் சார். அண்ட் தென் மியூசிக் பை ராஜ்குமார் அமல். இந்த இவரோட இசையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்த மாதிரி துணிட்டே இருந்தது. பட் கொஞ்சம் நான் அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே மாதிரி இருந்தது. பட் நல்லா நான் அந்த கதையை ஒட்டி பார்க்கும்போது எஸ் இந்த படத்துக்கு இந்த பிஜிஎம் ரைட், சத்தம் அதிகமாக இருந்தாலும் இதான் ரைட், ஒரே மாதிரி வந்தாலும் இதான் ரைட். ஏன்னா இது ஒரு கூஸ் பம்ப்ஸாக தூக்கி விட்டுக்கிட்டே இருக்குது படம் பார்க்கும்போது. தட் வாஸ் ரியலி ரியலி சூப்பர் ஜாப் ஃப்ரம் ராஜ்குமார் அமல். இவங்களை தாண்டி எனக்கு ஒருத்தர் இருக்கார் படத்தில் டெக்னீஷியன், ரொம்ப பிடிச்சது வந்து எடிட்டர் முனிஷ். கிளாஸ் பண்ணிட்டேன் மனுஷன், உண்மையாகவே கிளாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கட்ஸுங்க, பெர்ஃபெக்ட் கட்ஸுங்க, சக்கு 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 சக்குன்னு போதுங்க படம் வந்து. உங்களுக்கு வந்து கட்டு இருக்கதே தெரியல, ஒன். ரெண்டாவது டெக்னிக்கலாக எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மூணாவது எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஸ்லோ மோஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை நான் பார்த்த வரைக்கும் இல்லை. தட் வாஸ் சூப்பரில்.
இந்த மூணு விஷயத்தையுமே கனங்கச்சிதமாக சூப்பராக கொண்டு வந்து படத்தை ஒன்றை வச்சு அப்படி நிற்க வைக்கிறாரு எடிட்டர். எடிட்டரோட ஜாப் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில். ஹேட்ஸ் ஆஃப் முனிஷ் சார். சரி, இவ்வளோ பேசி இந்த படத்தில் என்ன குறையே இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து குறை அப்படின்றது வந்து குறைக்குள்ளும் நேரம் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த குறையான பட்டது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர். என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் தான் படத்தை ஓப்பன் பண்ணுறா, அவரோட வாய்ஸ் ஓவர் தான் படம் ஓப்பன் ஆகுது. பட் எனக்கு எப்பவுமே இந்த ஒரு கதையை வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். அப்படியே சொல்லணும், அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தான் சொல்லணும், வேறு ஒரு கேரக்டரும் யாருன்னே தெரியாதவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயமா நான் பார்க்குறேன். எப்பவுமே அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதையை மாறப்போகுது அப்படின்றது சாப்டர்ஸ் மூலிமாவே டைரக்டர் சொல்கிறார். ஸோ அப்படி அது இருக்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு வந்து தெரிஞ்சுதுங்க. ஏன்னா சாப்டர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர், ஏன் வந்து கதையை விளக்கணும், இந்த மாதிரி கதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த இடம் வந்து எனக்கு பெரிய மைனஸாக தெரிஞ்சுது. வேற அதுலேயே ஆர்எஸ் கார்த்திக் அந்த கேரக்டரோட வாய்ஸ் ஓவர், அது இந்த படத்துக்கு தேவையாக இருந்தது. உண்மையாகவே இந்த படம் பார்க்கும்போது நான் வாய்ஸ் ஓவர் விரும்ப மாட்டேன், பட் இந்த படத்தில் வர ஆர்எஸ் கார்த்திக் அந்த கதாபாத்திரத்தோட வாய்ஸ் ஓவர் தேவை. அது கதையை கரெக்டாக நகர்த்துவதுக்காகவும் அமைஞ்சது. அதே மாதிரி கதாபாத்திரம் என்ன நினைக்குதுன்றதும் சரி, என்ன மாதிரி விஷயம்ன்றதையும் கிளியராக சொல்லிச்சுன்றதை டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து சொல்லணுங்க. தட் வாஸ் ரியலி சூப்பருங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் டெஃபினட்டாக பார்க்கணுன்னு நான் சொல்கிறேங்க, சொல்லுவேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வந்த படங்களில் பரோலும் நல்ல படம்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய படங்கள் வந்தாலும் நிறைய சில நல்ல படங்களும் வந்தது. அந்த வகையில் பரோலும் இந்த வருடத்தில் வந்த ஒரு நல்ல படம்ன்றதில் நான் டெஃபினட்டாக எங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். போய் தியேட்டர்ஸில் உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். ஒன்றே ஒன்று ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, இது 18+ ஃபிலிம். 18+ இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கன்றதை நான் டெஃபினட்டாக சொல்கிறேங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜினல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.